ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாப் டென் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்லேருந்து வந்திருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ் இந்த போஸ்ட் நேம் பார்த்திங்க அப்படின்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க இதோட குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பத்தாவது முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதுக்கு மேலே டிகிரி வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண முடியும் இதைக்கு இதை பொறுத்தளவுக்கு டென்த்து ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறனால எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அதேமாரி இதோடய சேலரி பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்துக்கும் மேலே மாதிரி இதை அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா மார்ச் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி வாங்க இனி ஃபுல் நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அஃபீஷியலாக வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ரெகுலராக கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜாப்ஸ் அப்ராட் ஜாப்ஸை பற்றின வீடியோஸ் அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க subscribe பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் நோட்டிஃபிகேஷனை click பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களால் ரெகுலராக வாட்ச் பண்ண முடியும் அதே மாதிரி உங்களுக்கும் உங்கள் ஊர்லயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலேட்டடான ஜாப்ஸ் அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஜாப்ஸை பற்றின டவுட்ஸும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்கள் ஊரில் போஸ்டிங் வரும்போது அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன் அப்போ உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்ததாக நீங்கள் வேறு ஏதாச்சும் ஜாபை பற்றின டவுட்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக நான் ஒன் ஆர் டூ டேஸில் நான் க்ளியர் பண்ணிடுறேன் அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக பார்க்கலாம் இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த ஜ போஸ்டிங் நேம் பார்த்திங்க அப்படின்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மாதிரியான ஜாபு தான் இது இதை பொறுத்தளவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இது யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா நல்லா கேட் இருக்கக்கூடிய ஜாப் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு போக போக சேலரி வைஸில் நல்ல இன்க்ரிமெண்ட் இருக்கும் அடுத்து இதுக்கு அப்ளை பண்ணுறக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இது ஃபுல்லாக அப்ளை பண்ணுறது ஆன்லைன் மோடு மட்டும்தான் அதே மாதிரி ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி மூணு மூணு அடுத்ததாக ஆஃப்லைனில் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான டேட் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சி மூணுன்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக இதோட ஏஜ் லிமிட் ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா எயிட்டீன் டு டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அப் லிமிட் கொடுத்துருக்காங்க அது போக பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிட்டி வைஸில் அதாவது எஸ்சிஎஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸ் ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸ் பி டபிள்யூடிக்கு டென் இயர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு இண்டிவிஜுவலை ஸ்ப்ளிட்டப் பண்ணியிருக்காங்க அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஏஜ் நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்கே தேர்ட்டி இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு அப்ளை பண்ணாமல் இருக்க வேண்டாம் தேர்ட்டி இருந்தாலும் ஒரு ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்துச்சு அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அதாவது தேர்ட்டி கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கணும் அடுத்து இதுக்கு அப்ளை பண்ணுறது எப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி டாட் என்ஐசி டாட் இன் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃபோட்டோ சிக்னேச்சர் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க அந்த ஃபார்மேட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதேமாதிரி ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப வேரியேஷன் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக இதோட அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் நூறுரூபா மட்டும்தான் அதிகமெல்லாம் கிடையாது ஃபீஸ் நூறுரூபா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா விமன் கேண்டிடேட்ஸ் அது போக பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டி அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்குலாம் ஃபீஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் சென்டர் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புங்கிறதுனால எல்லா ஊர்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா சென்டர் இருக்காது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சில ஏரியாவில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அது எங்கெங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா அதாவது சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் இங்கே மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான சென்டர் சொல்லியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறத பற்றி பார்ப்போம் அதாவது ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இதில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பேப்பர் ஒன் இதை பொறுத்தளவுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான் அதாவது நாலு ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணணும் இப்போ இந்த பேப்பர் ஒன்னில் என்னென்ன மாதிரியான டாப்பிக்லேருந்து கேட்குறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அதுக்கப்புறமா நியூமெரிக்கல் ஆப்டிடியூட் ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு நாலாக அப் பண்ணியிருக்காங்க பாட்டை இந்த நாலு பாட்டிலேருந்துமே பார்த்தீங்க அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி பாட்டுக்கு இருபத்தஞ்சு கொஸ்டின்னு அதுக்கு இருபத்தஞ்சு மார்க்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஒவ்வொரு பேர்சனுக்கும் அப்போ டோட்டலாக ஹண்ட்ரட் மார்க்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் டியூரேஷனை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒன்றரை மணி நேரம் இதுக்கான டைமிங் சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக இதுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு ஃபென்ஸ் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நாலு கொஸ்டின் நீங்கள் ராங்காக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மார்க் லெஸ் ஆகும் அதாவது ஒரு கொஸ்டின் நீங்கள் ராங்காக நோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு நெக்லெக்ட் பண்ணுவான்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததா பேப்பர் டூவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்புங்கிறதுக்காக டஃபாக இருக்குன்னு நினச்சிக்க வேண்டாம் இதை பொறுத்தளவுக்கு நம்ம ஸ்கூலில் இங்கிலீஷில் தான் அதாவது ஷார்ட் எஸ்ஏ அதே மாதிரி இங்கிலீஷ் லெட்டர் ரைட்டிங் இது தான் இருக்க போகுது இதுக்கான மார்க்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டி மார்க்ஸு அதே மாதிரி இதுக்கான டைம் டியூரேஷன் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி மினிட்ஸ் அதே மாதிரி ஸ்கிரைப் யூஸ் பண்ணுறவங்களாக இருந்துச்சு அப்படின்னா ஃபார்ட்டி மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதான் பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் அதாவது பேப்பர் ஒன்றுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இங்கிலீஷ் லேங்குவேஜ் அதுக்கப்புறம் ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங் அதுக்கப்புறம் நியூமரிக்கல் ஆப்டிடியூட் அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் இந்த சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலும் அதே மாதிரி இது எந்த இருந்து படிக்கலாம் அதே மாதிரி எப்படி படித்தா ஈஸியாக இருக்குங்கிற மாதிரியான ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி வீடியோ நான் கண்டிப்பாக ஒன் ஆர் டூ டேஸில் போஸ்ட் பண்ணுறேன் நம்ம சேனலில் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இந்த எக்ஸாம் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு சிக்ஸ்டி டேஸ் நீங்கள் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் ஸ்கோர் பண்ணி போஸ்ட் வாங்க முடியும் அதனால் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஈஸியான ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த பேப்பர் டூ பேப்பர் டூவை பொறுத்தளவுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் டெஸ்கிரிப்டிவ் டைப்பு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேப்பர் டூ எக்ஸாம் பொறுத்தளவுக்கு தமிழ்லையே எழுத உங்களால் அடுத்திங்க அப்படின்னா இது ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கிறாங்க என்னென்ன ஸ்டெப் சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அதுக்கப்புறம் ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன்னு கொடுத்துருக்காங்க இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்தளவுக்கு நம்ம டிஎன்பிசில் எப்படி ஃபாலோ பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எஸ்எஸ்சியில் வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் அதே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் நீங்கள் ஒன்ஸ் வந்து உங்களோட டீட்டெயில் எல்லாத்தையும் அப்லோடு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஃபோட்டோவும் உங்களோட சிக்னேச்சர் மட்டும் புதுசாக ரெகுலராக எப்போவுமே மாற்றி மாற்றி கொடுக்குற மாதிரி இருக்கும் இதை பற்றி ஆல்ரெடி நான் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கும் சொல்லியிருந்தேன் அதுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம் திரும்ப ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன கையில் வச்சுருக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓடிபி எடுத்துக்கிறதுக்காக உங்களோட மொபைல் நம்பர் அதே மாதிரி உங்களோட இமெயில் ஐடி கண்டிப்பாக எடுத்து வச்சிருக்கணும் வெரிஃபை பண்ணுறதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் நம்பர் அப்புறம் இல்லை ஆதார் நம்பர் இல்லை அப்படின்னா உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் ஏதாச்சும் ஒன்று எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் டென்த்து சர்டிஃபிகேட் சப்போஸ் அதுக்கு மேலே படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டோட நம்பர் இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிசபிலிட்டி இல்லைச்சு வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து முன்னுரிமை கோர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது ரிலேட்டடான சர்டிஃபிகேட்ஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண சொல்லியிருக்கிறாங்க இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னு நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணியிருக்குது நீங்கள் அதை பார்த்துட்டு ஃபுல்லாக ஒன்ஸ் நீங்களும் கோ த்ரூ பண்ணிவிட்டு எவ்வளோ குயிக்காக முடியுமோ அவ்வளோ குயிக்காக அப்ளை பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க ஏன்னா இதுக்கு ஈஸியாக டென்த்து ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதுனால ஈஸியாக உங்களால் ஸ்கோர் பண்ணிட முடியும் அதனால் யாரும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தானே அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம டிஎன்பிஎஸ்சி மாதிரியான போஸ்டிங்கை கம்பேர் பண்ணும் போது இதுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னு இனியுமே வேல்யூ இருக்கும் அதனால் என்னோடய அட்வான்ஸ் ஆல் த பெஸ்ட்டு முன்னாடியே சொல்லிக்கிறேன் தேங்க்யூ